இன்னும் என்ன பண்றே? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போக வேணாமா? சீக்கிரமா எழுந்து வாப்பா. மா, இதோ வரமா. இவ்வளவு நேரம் என்னப்பா பண்ண? காலை வணக்கம் என்று செல்ல அம்மாவுக்கு, நைட்டு 11 மணிலையும் படிச்சம்மா, மறுபடியும் காலை அது படிச்சம்மா. அதாம்மா நீ கூடதுக்கு வர முடியல. இப்படி இப்படி தூங்காம படிச்ச உடம்பு என்ன ஆகுதுப்பா? சுவர் இருந்தாதான் சித்திர வரைய முடியும் கண்டு. அப்பாவுக்கும் உடம்பு சிலாமல் படுத்து விட்டார். நீங்கள் தான் எங்களுக்காக வீட்டு வேலை சேர்ந்து கஷ்டப்படுறீங்க. எல்லாம் எதுக்கு? நம் குடும்பத்துக்காக தானே. அப்பதானே நீங்க படும் துன்பத்திற்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இதனால் வர உன்னை நினைச்சு நான் பயந்துகிட்டே இருந்தேன். இனிமே உன்னை பத்தி எனக்கு கவலையே இல்லப்பா. ஏ மணி, அம்மா இருங்க. மணி வந்துட்டப்பா. என்ன பெத்த மகராசா, எனக்கு ஒரு ஆசைப்பா. சொல்லுமா. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போனா பணம் அதிகமா செலவாகும் சொல்றாங்க. அவ்வளவு பணத்துக்கு நாம எங்கப்பா போறது? அதனால நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆகி நம்மள போல ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவம் பார்க்கணும்ப்பா. இதுதான் உன் அம்மாவோட ஆசைப்பா. அம்மா நீ கவலையிடமா, உனது ஆசையை நான் நிறைவேற்றி ஏழை மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்ப்பேன். சரிம்மா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல மாறல் போர்டு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதில் நான் முதல் மதிப்பெண் வாங்க இந்த ஆசீர்வாதம் செய்யணுமா? நல்லா இருப்பா. அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். நீ பார்த்து ஸ்கூலுக்கு போயிட்டு வாப்பா. அம்மா வேலைக்கு போயிட்டு வரேன். பாய் பா. இடம் மணியின் அம்மா வேலை செய்யும் இடம். கதாபாத்திரங்கள் மணியின் அம்மா மற்றும் முதலாளி. வணக்கம் ஐயா. மாமாரா சத்தி, உங்க வீட்டுக்கார உடம்பு எப்படி இருக்கு? எங்க அப்படியேதான் இருக்குங்க ஐயா. சரிடா சத்தி, உன் பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறான், எத்தனாவது படிக்கிறான்? என் பையன் எஸ்ஆர்கே ஸ்கூல்ல பிளஸ் டூ படிக்கிறாங்க ஐயா. சாதாரண வீட்டு வேலை செய்யற நீ எப்படிமா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற? எங்களை போல ஏழை மக்கள் இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிச்சு வாழ்க்கையில முன்னேற உருவாக்கப்பட்ட பள்ளி தான் ஐயா எஸ்ஆர்கே பள்ளி. அப்படியாமா? அந்த ஸ்கூல்ல பத்தி கொஞ்சம் சொல்லுமா. ஏழைகளின் கல்விக்கண் திறந்ததோடு மட்டுமல்லாம நகரப்புறங்களுக்கு இணையாக அனைத்து வசதிகளும் கொண்ட பள்ளிதான் ஐயா எஸ்ஆர்கே பள்ளி. அந்த ஸ்கூல்ல கோச்சிங் எப்படிமா இருக்கு ஐயா? அது கல்வி மட்டுமல்ல, மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து சிறப்பான முறையில் வழிநடத்தி தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் எதிர்கால வாழ்க்கையை எதிர்கொள்ளவும் சாதனை மாணவர்களாக உருவாக்குவதும் நம் எஸ்ஆர்கே பள்ளிதான் ஐயா. ஓ பரவாயில்லையே, பிள்ளைங்க தான் நம்மளோட எதிர்கால சொத்து என்பதை நன்றாக புரிந்து உன் மகனை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன். அவனோட எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அது போலவே என்னோட பேர குழந்தைகளும் எஸ்ஆர்கே பள்ளியில படிக்க வச்சு அவங்க எதிர்காலமும் பிரகாசமா வைக்க போறேன். நல்லதே நடக்கும் ராசாத்தி. ரொம்ப சந்தோஷம் ஐயா. காட்சி மூன்று. இடம் பள்ளி வளாகம். கதாபாத்திரங்கள் மணி மற்றும் பள்ளி தாளாளர். மணி பள்ளியில் நடந்த மாடல் போர்டு எக்ஸாமில் முதல் மதிப்பெண் பெற்றதற்கு எஸ்ஆர்கே பள்ளியின் தாளாளர் பாராட்டு தெரிவித்ததோடு பிளஸ் டூ பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டையும் கொடுத்து வாழ்த்தது. வெரி குட் மணி, யூ காட் அ ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் மாடல் போர்டு எக்ஸாமினேஷன். இது மட்டும் போதாது, உன்னுடைய இந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் பப்ளிக் எக்ஸாம்லேயும் பண்ணும்போது தான் அதற்கான முழு பலனையும் சந்தோஷத்தையும் நீ மட்டுமல்ல உனது பெற்றோர்களும் அனுபவிக்க முடியும். வெற்றி என்பது இலக்கல்ல, சாதனை என்பது தான் எஸ்ஆர்கே மாணவர்களின் இலக்கு. இது உனக்கு மட்டுமல்ல அனைத்து மாணவர்களுக்கும் இது பொருந்தும். ஓகே மணி, மணி இந்த உன்னோட பப்ளிக் எக்ஸாம் ஹால் டிக்கெட் வாங்கிப்பா. தேங்க் யூ சார். நான் ஆசீர்வாதம் சார். எல்லா எக்ஸாம்லயும் பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு மணி. தேங்க் யூ சார். காட்சி நான்கு. இடம் மணியின் வீடு. கதாபாத்திரங்கள் மணி மற்றும் மணியின் தாய். பள்ளியில் கொடுத்த ஹால் டிக்கெட்டை தன் அம்மாவின் பொற்பாதங்களில் வைத்து ஆசீர்வாதம் வாங்குது. மாடல் போர்டு எக்ஸாம்ல நான் தான் முதல் பதிப்பேன். அதனால எங்க கரசோகன் சார்
ரொம்ப சந்தோஷப்பட்டதுலாம ரொம்ப பாராட்டுறேன். நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீண் போகலப்பா, என் ஆசையை நிறைவேற்றிட மணி. இதே போல அரசு பொது தேர்விலும் முதல் மதிப்பை பெற வேணும்ப்பா, இதுதான் உன் அம்மாவோட ஆசைப்பா. பத்து வீடுகளுக்கு பத்து பாத்திர விளக்கிதான் படிக்க வைக்கிறீங்க. கண்டிப்பா உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றி டாக்டர் ஆகுமா? சரிப்பா. உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டமா? ஏப்பா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல மாடல் இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பப்ளிக் எக்ஸாம் எழுத ஆர்டிகல் கொடுத்தாமா. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கோயிலுக்கு சென்று குலதெய்வத்துக்கு வச்சு படிச்சுட்டு வந்தாமா. ஆனா எனக்கு நீதமா குலதெய்வம் என்னை தாண்டிக்கிட்ட கொடுத்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா, அது போதுமா? சந்தோஷப்பா, மணி ஏஞ்சிருப்பா. மணி, நீ நல்லா படிச்சு முதல் மதிப்பை பெற அம்மா வாழ்த்துக்கிறப்பா. சரிம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிம்மா. காட்சி அறிந்து இடம் பள்ளி வளாகம் கதாபாத்திரங்கள் பள்ளியின் தாளாளர் மணி மற்றும் அவருடைய தாய். பிளஸ் டூ பொது தேர்வில் மாநில அளவில் முதல் மாணவனாக மணி வந்ததற்கு பள்ளியின் தாளாளர் பாராட்டு தெரிவித்து சிறப்பு பரிசு வழங்குதல். அனைவருக்கும் வணக்கம். இன்று பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் வெளியானது. நமது பள்ளி மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்றுள்ளது. முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் வேறு யாரும் இல்லை, இதோ மணி என்று பெருமையுடன் கூறுகிறேன். மணி, கம் ஹியர். கங்கிராஜுலேஷன் மணி. மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற நம் பள்ளி மாணவன் மணிக்கு பள்ளி சார்பாக சிறப்பு விருது வழங்கப்படுகிறது. என்னோட ஆசீர்வாதத்தை விட பெற்றோர்கள் ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அம்மா கால விட ஆசீர்வாதம் வாங்கப்பா. நல்லா இருப்பா. ஐயா, இங்க படிக்க அனைத்து மாணவர்களையும் உங்க பிள்ளைகளா நினைச்சு அவங்கள சாதனை மாணவர்களா மாத்திருக்கேன். என் பையன் இந்த சாதனைக்கு வர காரணம் நீங்க அவனுக்கு கொடுத்த ஸ்பெஷல் ட்ரைனிங் தான் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. மணி, உங்க கஷ்டத்தை புரிஞ்சதோடு நாங்க சொல்வதை கேட்டு படிச்சான், இன்று சாதனை பெற்றான். எங்கள் எஸ்ஆர்கேவின் நோக்கமே ஏழை பிள்ளைகளை படிக்க வைத்து சமுதாயத்தில் உயர்ந்த பதவிக்கு மட்டுமல்ல, சமுதாயத்தில் தலை சிறந்தவனாக நாளைய பாரதத்தின் தூணாக உருவாக்குவதே எங்கள் எஸ்ஆர்கேவின் லட்சியம். சொல்லுப்பா மணி. மகிழ்ச்சியான தருணத்தில் நான் அம்மா பற்றி எழுதிய கவிதையை வாசிக்க ஆசைப்படுகிறேன் சார். இன்று கொடுப்பது தாயின் கடனே, சான்றோர் ஆக்குவது தந்தையின் கடனே. என்னை ஈன்றதும் என் அம்மாதான், சான்றோர் ஆக்குவதும் என் அம்மாதான், இவ்வுலகை புரிய வைத்ததும் என் அம்மாதான். ஆனால் இன்பத்தை மட்டும் எனக்கு கொடுத்து துன்பத்தை மிருகமாக எடுத்துக்கொண்டதும் என் அம்மாதான். எங்க அம்மா சொன்னால் ஒருமுறை, நம்மளை போல ஏழைகளுக்கு கல்விதான் உறுதிகளும் என்றார். அன்று உணர்ந்தேன், படிப்பின் அருமை புரிந்து படித்தேன். இன்று உங்கள் முன்னால் சாதனை மாறாக பேசிக் கொண்டிருப்பதற்கும் காரணம் என் அம்மாதான். இல்லனா இந்த பரிசும் இந்த பாராட்டும் மேடையின் பல கைத்தடமும் எனக்கு இல்ல. நான் கும்பிடும் தேவமாகவும் உலகமாகவும் இருந்ததும் என் அம்மாதான். இந்த கல்வி உலகத்தில் ஒரு சாதனை மாறனாக உருவாக்கியதும் என் அம்மாதான். அம்மா என்ன ஆசைப்பட்டு கேட்டது, நான் டாக்டர் ஆக நின்று அம்மா இப்ப சொல்றோமா, நிச்சயமா நான் டாக்டர் ஆகி அப்பாவை குணப்படுத்துவதோடு ஏழை மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்ப்பேன். இது சத்தியமா? சூப்பர் மணி, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். தேங்க் யூ சார். ஏ ராசா, உன்னை பெற்றதுக்கு இந்த அம்மா போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ண தெரியலப்பா. என் மனசு நிறைவா இருக்குப்பா. நீங்களே எனக்கு அம்மா கட்சிக்கு நானும் குடுத்து வச்சோம்மா. ரொம்ப சந்தோஷப்பா.